வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்? நாங்க ராகி மாவுல முருங்கைக்கீரை அடை தாங்க செய்ய போறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கலாங்க, ரொம்ப ஹெல்த்தான ஒரு ஸ்நாக்ஸ்ங்க இது. இப்போ அதை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். நான் ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன், ஒரு கப் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன், ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். தேங்காய் வந்து நம்ம வேணாலும் போட்டுக்கலாம், வேணானாலும் விட்டுடலாங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, வானல் காஞ்சிட்டு இருக்குதுங்க. நம்ம ஒரே ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, அதிகம் வேணாங்க. இதை லைட்டாக நம்ம வதக்கி இந்த மாவில் கொட்டிக்க போகிறோங்க, அவ்வளோதாங்க. பாருங்க, ஒரு கப் வெங்காயம் போட்டுக்கலாங்க. இந்த காஞ்சி மிளகாவை போட்டுக்கலாங்க. இது லைட்டாக வதக்கினாலே போதுங்க நமக்கு. கொஞ்சம் சால்ட்டு, வெங்காயம் அதிகம் ரோஸ்ட் ஆகணும்னு இல்லைங்க, லைட்டாக நம்ம வதக்கினாலே போதும். இப்போ இந்த எடுத்து வச்சு இந்த முருங்கைக்கீரையை இதோட சேர்த்துக்கலாங்க. இந்த சூப்லேயே லைட்டாக ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாங்க. வதக்கி நம்ம செய்யும் போது நம்மளோட முருங்கைக்கீரை அடை நல்லா வாசனையாக நல்லா இருக்குங்க. இப்போது இதை ஆஃப் பண்ணிடலாங்க, போதும் நமக்கு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன், இதை ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாங்க. அப்புறம் இந்த தேங்காய் பல்ல நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க. நம்ம சாப்பிடும் போது இதோட தேங்காயோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க, குட்டி குட்டியாக கிடைக்கும். அப்புறம் இதுக்கு வெள்ளை எள் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம வதக்கந்த எடுத்து இதோட சேர்த்துக்கலாங்க. பாருங்க, நான் வதக்கும் போதே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த அடைக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாமே இதில் போட்டாச்சுங்க. நம்ம வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது பாருங்க, எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டாங்க நான் கீரையெல்லாம். இப்போ நம்ம லைட்டாக தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி ஊற்ற வேண்டாங்க, இது வந்து கோதுமாவு மாதிரி நமக்கு தண்ணி இருக்காதுங்க அந்த அளவுக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த தண்ணி போதுங்க. இப்போ நம்ம இந்த மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிசைஞ்சு நல்லா டைட்டாக பிசைஞ்சிடலாங்க. தண்ணி கையில் ரொம்ப இழுன்னு இருந்தால் நமக்கு தட்டை வராதுங்க அடை. அதனால் நல்லா டைட்டாகவே பிசைஞ்சிக்கலாங்க. இது மாதிரி பாத்திரத்தெல்லாம் ஒட்டாமல் நல்லா அழுத்தி கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சிட்டோம் நம்ம. அவ்வளோதான் மாவு பிசைஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம அடை செய்ய ஆரம்பிக்கலாங்க. பாருங்க, ஒரு 15 நிமிஷம் மாவு நல்லா நம்ம ஊற வச்சுட்டோங்க. இப்போ நம்ம வந்து அடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ராகி அடைங்க இப்போ வானல் வச்சுட்டோம், வானல் காஞ்சிட்டு இருக்குது. இப்போ தேவையான சைஸ் மாவு எடுத்துக்கலாங்க. நம்ம ஒரு காட்டன் துணி எடுத்து நான் நினச்சி நல்லா மேலே போட்டு வச்சுருக்கோங்க, சப்பாத்தி கட்டை மேலே. இதை வந்து நல்லா நம்ம தட்டிக்கலாங்க. பாருங்கள், நான் நல்லா தட்டிட்டேன். பாருங்கள், நான் லைட்டாக நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணியோட ஈரம் வச்சு நல்லா நம்ம விரிஞ்சு போகாமல் நம்ம கரெக்டாக வருங்க ரவுண்ட் ஷேப்பில். இப்போ தோசைக்கல் காஞ்சிட்டு இருக்குதுங்க, நம்ம இப்போ இதை போட்டுக்கலாங்க. நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கேழ்வரகு மாவுன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு நம்ம நல்லா இதை வேக வைக்கலாங்க. பாருங்க, இப்போ இந்த அடை ரெடி ஆயிடுச்சுங்க, நம்ம எடுத்துடலாங்க. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ அடுத்தது போட்டுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி துணி வச்சு தட்டும் போது நமக்கு ஈஸியாக இருக்குங்க. துணி நம்ம நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்லா தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு நமக்கு நல்லா அப்போ தான் விரிவு கொடுக்கும், ஈஸியாக இருக்கும் தட்டுறதுக்கு. எண்ணெய் வேணாலும் வச்சுக்கலாம், தண்ணி வேணாலும் லைட்டாக தொட்டுக்கலாங்க. நமக்கு எது வேணுமோ நம்ம தொட்டுக்கலாம்.
பாருங்க, நம்ம ராகி அடை சுட்டு வச்சுங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கப்பு மாவுல எத்தனை அடை வந்திருக்கு பாருங்க, ரொம்ப ஒரு ஹெல்த்தான ஸ்நாக்ஸுங்க. இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.